கணித தொகுத்தறிதல். ஸோ கேபிட்டல் என்ன நமக்கு தெரியும், கேபிட்டல் என்ன நமக்கு தெரியும், என்னது இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1, 2, 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், அதாவது மிகை எண். இதை வந்து நம்ம மிகை முழுக்கன்னு சொல்லுவோம். இந்த எண்ணில் நம்ம நிறையா நம்பர்ஸ் இருக்குது, உறுப்புகள்னு சொல்லிக்கலாம். ஸோ எண்ணிலேருந்து நமக்கு உறுப்புகள் கொடுத்துருவாங்க. ஸோ எதுன்னு தெரியாது நமக்கு, ஈவன் நம்பர், ஆட் நம்பர், எதுனாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்மால் எண்ணுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கண்டிஷனுக்கு நமக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது, 3 ஸ்டெப் இருக்குது. இந்த ஸ்டெப்போடைய கூற்று வந்து உண்மை அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். கூற்று உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து இயல் எண்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ இதுக்கு தான் நம்ம இந்த கணித தொகுத்தறிதல் முறையை பயன்படுத்துகிறோம். இப்போ கொடுத்துருக்கத நம்ம என்ன செய்வோம், பி ஆஃப் என்னு எடுத்துப்போம். ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அதை பி ஆஃப் என்னு எடுத்துக்கணும். ஸ்டெப் ஒன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும். ஸோ இதை நம்ம பி ஆஃப் ஒன்ல அப்ளை பண்ணும் பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக வந்தால் பி ஆஃப் 1 என்பது உண்மை. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2ல என் ஈக்குவல் டு கே, ஸோ ஏதோ ஒரு நம்பர், என் ஈக்குவல் டு கே அப்படிங்கிற கூற்று உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது என் ஈக்குவல் டு கே அப்படின்னா பி ஆஃப் கே, ஏன்னா இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம், பி ஆஃப் என். ஸோ என்னுக்கு பதிலாக கே, பி ஆஃப் கே உண்மை எனில் ஸ்டெப் 3ல பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1, அதாவது பி ஆஃப் கே உண்மை அப்படின்னா பி ஆஃப் இந்த கேக்கு பதிலாக நம்ம என் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 எடுத்துருக்கோமா. ஸோ அந்த கேக்கு பதிலாக நம்ம கே ப்ளஸ் 1, ஏன்னா பி ஆஃப் கே உண்மை எனில் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 உண்மைதான். பி ஆஃப் கே உண்மை அப்படின்னா பி ஆஃப் கே ப்ளஸ் 1 நமக்கு உண்மைதான். ஆனால் இந்த பி ஆஃப் கே ப்ளஸ் 1 நம்ம என்ன செய்வோம், நிரூபிப்போம். எப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு. ஆனால் நம்ம சம்மில் எடுக்கும்பொழுது பி ஆஃப் கே வந்து என்ன செய்வோம், உண்மைன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்னு எழுதிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பில் இந்த கேக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 அப்ளை பண்ணி இது உண்மையை நிரூபிச்சிட்டோன்னா, ஸோ பி ஆஃப் கே நம்ம உண்மைன்னு எடுத்ததும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த 3 ஸ்டெப்புமே நமக்கு உண்மைன்னு வந்துச்சுன்னா நம்ம எடுத்திருக்கிற அந்த பி ஆஃப் என் வந்து அனைத்து இயல் எண்களுக்கும் உண்மையாகும். பி ஆஃப் என் என்பது அனைத்து இயல் எண்களுக்கும் உண்மை. ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன செய்வோம், லாஸ்ட் எடுத்து எழுதுவோம். இப்போ எடுத்துக்காட்டு கணித தொகுத்தறிதல் முறை அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும், அந்த 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். கொடுத்துருக்க சம்மை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், பி ஆஃப் என் எழுதிக்கணும். ஸோ 1 + 2 + 3 + n ஈக்குவல் டு என் இன்ட்டு என் ப்ளஸ் 1/2. இங்கே நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது, அனைத்து இயல் எண்களுக்கும் உண்மை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1ல நம்ம என் ஈக்குவல் டு 1 எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு n வந்து என்னது, ஸோ வெறும் n மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வெறும் n மட்டும்தான் இருக்குது, நம்ம என்ன செய்யணும், n ஈக்குவல் டு 1 எடுக்கணும். அப்போ n-க்கு பதிலாக நம்ம 1 அப்ளை பண்ணோன்னா என்ன வரும், ஸோ n-க்கு பதிலாக 1 அப்படின்னா நமக்கு வந்து 1 தான். இப்போ அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு,
n into n plus 1 by 2 இருக்கு. So, n இக்கு பேலா 1, 1 plus 1 by 2. அப்போ 1 into 2 by 2. So, cancel பண்ணாம் நமக்கு 1. இப்போ நமக்கு left hand side equal to என்னது? Right hand side. அப்போ, p of 1. So, இந்த p of n இக்கு பேலா p of 1. இந்த இதை நாம் எடுத்தலிக்கலாம். P of 1 equal to, இதுவும் p of 1. என்ன, p of n order term தா, left hand side, right hand side. அப்போ, p of 1 என்பது, உண்மை. Next, step 2ல என்னது நம்ம, n equal to k. So, நமக்கு, p of k, என்ற கூற்று, உண்மை எனில் என்ன நம்ம சம்ல என்ன செய்கிறோம் p of k இங்கிற கூற்று உண்மை இந்த எடுத்துக்கிறோம் அப்போ p of k equal to 1 plus 2 plus 3 plus nக்கு பதிலாக k so nக்கு பதிலாக k equal to k into k plus 1 by 2 so இதுவும் நமக்கு என்னது p of k தான் left hand side right hand side next step 3ல P of k plus 1. என்ன நம்ம first day வந்து பார்த்திருக்கோம். P of k என்று கூற்று உண்மை எனில் P of k plus 1 உண்மைதான். ஆனா இது நாம் என்ன செய்யும் நிறுபிக்கினும். So P of k plus 1 equal to இப்பு எதன பண்ணும் இந்த P of k எடுத்துக்கொணும். 1 plus 2 plus 3 plus k plus இந்த kக்கு பதிலா k plus 1. So, இதிரி நம் என்ன செய்கிறோம் left hand side எடுத்து right hand side நிறுவிக்கிறோம். இப்பா, இந்த term புல்லா நமக்கு என்னது? So, இது புல்லா என்ன பார்த்திருக்கோம் p of k. So, இது p of k. அப்பு, இதுக்கு பல நம்ம p of k plus k plus 1. இப்பா, இந்த p of k பல என்ன செய்கிறோம் இது எழுதுனும். So, k into k plus 1 by 2 plus k plus 1. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் நான் k into k plus 1 plus 2 into k plus 1. இப்போ இங்க k plus 1 இருக்கு, இங்க k plus 1 இருக்கு. So k plus 1 பொதுவா எடுத்துக்குவோம். அப்போம் into k plus 2 by 2. இதா எனது left hand side. So right hand side பத்தீங்கனா நமக்கு என்ன இருந்தது n into n plus 1 by 2 இருந்தது nக்கு பதிலா k plus 1 k plus 1 plus 1 by 2 so k plus 1 k plus 2 by 2 right hand side இப்ப நமக்கு left hand side right hand side equal வந்துச்சு so left hand side equal to right hand side அப்ப p of k plus 1 என்பது உண்மையாகும் இது எப்போ உண்மையாகும் நாம் என்ன எடுத்திருக்கோம் P of K உண்மை எனில் P of K plus 1 என்பது உண்மைதான் ஆனா நாம் என்ன செய்திருக்கோம் நிறுபிச்சி காம்ச்சிருக்கோம் சாப்ப லாஸ்டா இது எடுத்திருதுனும் P of N என்பது அனைத்து EL எண்களுக்கும் அதாவது உண்மையாகும்